தேவராஜ் மோகன் இயக்கத்தில் 1978 ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் சிட்டுக்குருவி. அந்த திரைப்படத்திலும் கூட ஒரு பாடலில் திரை இசை உலகில் அதுவரை வேறு எவரும் செய்யாத ஒரு புதுமையை இசைஞானி செய்தார். அதை பற்றி அவரே விளக்கம் தருகின்றார், கேட்டு பார்ப்போம். சிட்டுக்குருவி என்ற படத்தில் இதுவரைக்கும் யாருமே செய்யாத முறையில் ஒரு பாடல் எனக்கு செய்து கொடுக்க வேண்டும், ஒரு காதல் டுயட் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள் என்னிடம். கேட்டுக்கொண்ட நேரத்தில் இதுவரைக்கும் செய்யாத முறையில் எப்படி செய்வது, யாரும் செய்யாத முறையில் எப்படி செய்ய முடியும் என்று கொஞ்ச நேரம் என் சிந்தனையை ஓடவிட்டேன். ஒரு 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. ரொம்ப நாட்களுக்கு முன்னதாகவே எனக்கு இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கில் இருக்கக்கூடிய கவுண்டர் பாயிண்ட் என்ற சப்ஜெக்டை உபயோகித்து ஒரு பாடல் செய்தால் என்ன என்று, அதில் ஒரு சிறு விஷயமாக இந்த காட்டினிலே வரும் கீதம் என்ற படத்தில் ஒரே லைனை மட்டும் ரிப்பீட் செய்து, இட்ஸ் கால் கவுண்டர் பாயிண்ட் இமிட்டேஷன், ஒரு லைனை போலவே சூப்பர் இம்போஸ் என்ற முறையில் ஒலிப்பதிவு செய்திருந்தேன். அதே முறையை பயன்படுத்தி ஒரே வார்த்தை மட்டும்தான் உபயோகித்திருக்கும். அதில் இதில் ஒரே வாய்ஸை வைத்து 2 வெவ்வேறு விதமான வார்த்தைகளை கொண்டு ஃபுல் பல்லவி முழுக்க அந்த மாதிரி இசையமைத்தால் என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அதை வைத்து கவுண்டர் பாயிண்ட் என்று சொன்னால் வெஸ்டர்ன் மியூசிக்கில் கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கலாம், இருந்தாலும் இது டெக்னிக்கலாக இருக்கிறதுனால இந்த விஷயம் ஜனங்களுக்கு சுவையான விஷயம், இதை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். கவுண்டர் பாயிண்ட் என்று சொன்னால் மெலடி, ஒரு மெலடி எகென்ஸ்ட் மெலடி, ரெண்டு மெலடி ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணுறது தான் கவுண்டர் பாயிண்ட். ஒரு வாய்ஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க, அதே அது என்ன ஃப்ரேஸ் சொல்லுதோ அதுக்கு ஆன்சர் மாதிரி ஃபர்ஸ்ட் வாய்ஸ் க்வெஸ்சன் வச்சுட்டா செகண்ட் வாய்ஸ் ஆன்சர். பாடல்களிலே பாடகர் பாடும் பொழுது வயலின் கோரஸாக வேறொரு கவுண்டர் மியூசிக் என்று சொல்வார்கள், அதை குறிப்பிடுகின்றீர்கள். அதே அதுதான் கவுண்டர் பாயிண்ட். இதில் என்னவென்றால் ஒரு மெலடி தனியாக எடுத்து பார்த்தால் அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும், அதேபோல் செகண்ட் இன்னொரு மெலடியையும் தனியாக எடுத்து பார்த்தால் அதற்கு ஒரு கேரக்டரிஸ்டிக், இரண்டு வெவ்வேறு விதமான பாவங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். இரண்டும் சேர்த்து கேட்கும்பொழுது அதற்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். அந்த முறையை பயன்படுத்தி பாடலில் அப்ளை செய்து பார்த்தால் என்ன என்று எனக்கு ஒரு ஆர்வம். இதை பயன்படுத்தி பாடல் எழுதும்பொழுது டியூன் கம்போஸ் செய்து விட்டேன். பாடல் எழுதும்போது வாலிடம் சொன்ன பொழுது மிகவும் சிரமமான காரியமாக இருக்கிறதே என்று, ஒரு அதாவது ஒரு காதலன் பாடுகிறான், காதலன் பாடலை ஆரம்பிக்கிறான், அவனுடைய மனம் அவனுக்கு பதில் சொல்கிறது. அவன் மனம் சொல்வதை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தால் ஒரு மீனிங்கும், அவன் பாடுவதை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தால் ஒரு மீனிங்கும் வர வேண்டும் என்ற எண்ணத்தை அவரிடம் தெரிவித்தேன். அவர் மிகவும் சிரமப்பட்டு, என் கண்மணி இளமாங்கனி இணை பார்த்ததும் சிரிக்கின்றதேன், நான் சொன்ன ஜோக்கை கேட்ட நானமோ, நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ என்று மொத்தமாக அர்த்தம் வரும். அவன் பாடுவதை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தால் என் கண்மணி என்னை பார்த்ததும் சிரிக்கின்றதேன், நான் சொன்ன ஜோக்கை கேட்ட நானமோ என்று ஒரு அர்த்தமும், அதற்கு அவன் மனம் சொல்லுகின்ற அர்த்தமும், உன் காதலி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதேன், நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ என்று ஒரு அர்த்தமும் வரும். இரண்டு அர்த்தமும் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் வெளிப்படக்கூடிய விதத்தில் இசையமைத்து பாடலாக அமைத்திருக்கிறேன். வாலிப கவிஞர் வாலி ஐயா அவர்களின் வரிகள், பத்மபூஷன் SPB அவர்களும் பத்மபூஷன் P சுஷீலா அவர்களும் இணைந்து பாடிய பாடலை நமது ரெட் பிரிக் மேடையிலே மதன்ஸ் பேண்ட் பின்னணி இசையில் பாடுகின்றார்கள் முகேஷ் வர்ஷா. என் கண்மணி உன் காதலி இளமாங்கனி உன் பார்த்ததும் சிரிக்கின்றதே, நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமோ, நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ, நன்னா சொன்னால் போங்கோ, என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கண்மணி. இருமான்கள் பேசும்போது மொழி ஏதம்மா, பிறர்காது கேட்பதற்கும் வழி ஏதம்மா, ஜோடி சேர்ந்து செல்லும் பயணங்களில் உறவின்றி வேற கவனங்களில்
வந்தாடும் வேளை இன்பம் கோடி என்று அனுபவம் சொல்லவில்லையோ. இந்த அம்மா கருவாட்டு கூட முன்னாடி போ. என் மன்னவன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான். கேட்க தோண்டுமா நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி. தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கு. மெதுவாக உன்னை கொஞ்சம் தொட வேண்டுமே. இருமேனி எங்கும் விரல்கள் பட வேண்டுமே. கேட்டு நாணமோ நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ மன்னவன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான். இன்னும் கேட்க தோண்டுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி. தேங்க்யூ.